अंडी अंकल रंजू मनसुक्त नाजाड़
சூழ்நிலைக்கு நான் கைதியாகி என்ற வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் என்றதும் இனி இந்த சமுதாயம் என்னை வாழ விடாதுன்றதையும் தெளிவாக உணர்ந்தேன். அப்போதான் நான் இந்த வாழ்வை முடிக்கலாம் என்று தீர்மானித்தேன். அந்த நேரத்தில் தான் நீயும் வந்தேன். சரி, இப்போ நீ என்ன செய்ய போறாய்? எனக்கு தெரியல. தெரியலையா? செய்யலாம் செய்தோடு தெரியாத சொல்றாய். இது உங்களோட டாக்குமெண்ட் வச்சுக்கொள்ளுங்க. ரிப்போர்ட் வந்தவுடனே கால் பண்ணுறேன். உங்களோட மகள் கஞ்சு ஒரு பரிசோதனைக்காக இங்கே வந்திருந்தா அதோடைய பேசத்தானே உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் உங்களை பிள்ளைய சரியாக கவனிக்கல. பிள்ளை ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கலாம். உங்களோட பொண்ணுக்கு யாருடைய தொடர்பு இருந்திருக்கு? அது இப்போ செப்டம்பரையில் வந்து நிற்கிறேன். இப்போ 4 மாதம் அவள் இப்போ என்ன செய்யறது தெரியாமல் முழுசி கொண்டு இருக்கிறா. என்ன செய்ய விஷயம் தெரியாமல் சில டபிள்ஸ் வாங்கி தங்கட பாட்டு போட்டிருக்கணும். அதால தாயும் பிள்ளையும் சரியான வீக்கா இருக்கிறேன். நாளைக்கு வர சொன்னான். அதுக்குள்ள நீங்கள் அவசரப்படாமல் யோசிச்சு முடிவெடுங்க. சரி டாக்டர், நாங்கள் வரோம். எல்லாத்துக்கும் நீ தானே வாது. எல்லாரோட மேலாக்டர் அது டிவி சீரியல். ஏன் நீங்கள் தானே அவசரத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க டாக்டர் ஃபோன். அவளை என்ன சொல்ல கேட்டாலே? நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா அவள் ஒழுங்கா இருந்திருப்பா தானே? என்னோட குடும்பத்தில் வந்து நான் வர்ற பாடு காணாதண்டு இந்த சனி என்பது சாணிக்கிறா ஒன்றும் கதைக்காதேங்க.
சரியா பார்க்காம செல்லம் செல்லமண்டு எல்லாத்தையும் வாங்கி தந்து உன்னை கவனிக்காம விட்டது எங்கட உள்ளதான் அங்க நடந்தது நடந்து போச்சு இனி ஆளுது என்ன செய்யறது இனி என்றாலும் வேலை வேலையான்னு தெரியாம அவளை பற்றி கொஞ்சம் யோசியுங்க உங்களோட பொறுப்பினத்தால இன்னைக்கு அவன் வாழ்க்கை தான் நாசமா போச்சு என்னப்பா செய்யறது சொல்லு உள்ள இனி என்ன செய்ய போற பருவத்தில் பாவயிர் பாழாகும் நீலை கண்டு வேதைகள் நாங்கள் பதைக்கின்றோம் பருவத்தில் பாவயிர் பாழாகும் நீலை கண்டு வேதைகள் நாங்கள் பதைக்கின்றோம் பதைக்கின்றோம்